அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலின் இன்றைய ஆடியோவின் தலைப்பு மூன்றாம் நாள் நவராத்திரி பூஜை இந்த மூன்றாம் நாள் பூஜை எவ்வாறு எளிமையாக செய்வது என்பதை சொல்லப்போகின்றேன் அன்பு சொந்தங்களே என்னை தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் வாட்ஸ்அப் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் கமெண்ட் மூலமாகவும் மட்டுமே தொடர்பு கொள்ளுங்கள் கால் பண்ணிணா எடுக்க மாட்டேன் கோச்சிக்க கோச்சிக்க வேண்டாம் மூன்றாம் நாள் நவராத்திரி பூஜை செவ்வாய்க்கிழமை வருது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புரட்டாசி பதினாலு திதி வந்து திருதியை திதி இந்த அன்றைக்கி நம்ம வராகி தாயை வணங்க போகிறோம் வராகி தாயை மனமார வணங்கி இந்த பூஜை நம்ம செய்ய போகிறோம் வழக்கம் போல தான் குழு குழு அப்படியே இருக்கட்டும் கலசம் வச்சுருக்கோம் கலசம் அப்படியே இருக்கட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு என்ன மலர்கள் வாங்கி வைக்கிறீங்கன்னா செண்பக மலர்கள் வாங்கி வச்சுக்கோங்க செண்பக மலர் கிடைக்கலன்னா சம்பங்கி இந்த ரெண்டு மலர்களை ஏதாவது ஒரு மலர்களை வாங்கி அந்த கலசத்துக்கும் அம்மன் முகம் வச்சுருந்தீங்கன்னா அம்மன் முகத்துக்கும் கொழுவுக்கும் அலங்காரம் பண்ணிக்கோங்க படையலாக என்ன செய்கிறீங்கன்னா சக்கரை பொங்கல் செஞ்சுக்கோங்க சக்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அல்லது கற்கண்ட சாதம் செய்கிறனாலும் கற்கண்ட சாதம் செஞ்சிக்கலாம் ரெண்டில் ஏதாவது ஒன்று படையலாக வச்சா போதும் சுமங்கையில் வர சொல்லுங்கள் கண்ணி பெண்கள் வர சொன்னாலும் குழந்தைங்களை வர சொல்லுறாலும் உங்கள் உங்களுக்கு எத்தனை பேரை வர வைக்கணும் வர வச்சு உட்காந்துட்டு ஊதுபத்தி கலப்புறம் காட்டுங்க தீபம் வந்து நல்லெண்ணெய் மற்றும் நெய் தீபம் போடுவது ரொம்ப சிறப்பு நல்லெண்ணெய் மற்றும் நெய்தீபம் போட்டு பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு கோலம் வந்து ஏதாவது கோலம் போடணுன்னு விரும்பினீங்கன்னா இந்த அன்னைக்கு மூன்றாவது நாள் மலர்களால் கோலம் போடுங்க இந்த செண்பக மலரில் போட்டாலும் சரி சம்மங்கி மலர்லேருந்து அதை உதிரி பண்ணி அதன் மூலமாக கோலம் போட்டு நீங்கள் இந்த பூஜையை கொண்டாடலாம் வாராகி தேவியை வணங்க போகிறோம் அதுவும் செவ்வாய்க்கிழமை என்று வாராகி தேவி வணங்குறது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் அனைவரும் நவராத்திரி மற்ற நாள் பூஜை செய்யினாலும் இந்த பூஜையை செய்யணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் மற்றவங்க அனைவருக்கும் இதை ஷேர் விடுங்க செண்பக மலர்களாலையும் சம்பங்கி மலர்களாலையும் வாராகி தேவி செவ்வாய்க்கிழமை வணங்குறது உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தையும் மன உறுதியையும் செல்வத்தையும் தரக்கூடிய தீய சக்தியை அழிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும் அதனால் நவராத்திரி மூன்றாம் நாளை தவற விட்டு விட வேண்டாம் கேட்டுக்கொண்டிருப்பார் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பரப்புங்கள் ஒரு சின்ன அறிவிப்பு உங்களுக்கு எந்த விதமான ஆன்மீக பொருட்கள் வேணாலும் ஆனந்த டாட் காம் வெப்சைட்டில் பெற்றுக்கொள்ளலாம் சரியான அங்கே வேரிலருந்து தீபாவளி பத்மாரண சக்கரத்துலருந்து மேலும் சக்தி ஊட்டப்பட்ட கோமதி சக்கரம் வளம்பரி சங்கீ இது போன்ற எந்த விதமான பொருளாக இருந்தாலும் ஆன்மொழி டாட் காம் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படியே அதில் போய் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் வாட்ஸ்அப்லாம் மெசேஜ் அனுப்புங்கள் கட்டாயம் அக்கௌண்ட் நம்பர் தருவாங்க பணம் கட்டிவிட்டு உங்களுக்கு அந்த பொருளை தருவாங்க அந்த பொருளை எப்படி உபயோகப்படுத்தணும் தெளிவாக சொல்லித் தருவாங்க அன்பு சொந்தங்களே வாராகி தாயை நான் சொல்கிற பின்வரும் மந்திரங்களால் வணங்கும் தெளிவாக சொல்லிட்டேன் செண்பகமலர் சம்மங்கி சர்க்கரை பொங்கல் வச்சுக்கலாம் கற்கடை சாதம் வச்சுக்கலாம் மலர்களால் கோலம் போடுங்க நெய் வந்து நெய் மற்றும் நல்லெண்ணெயால் தீபம் ஏற்றுங்க என்ன மந்திரம் சொல்ல போகிறீங்கன்னா சாயந்தரம் நேரத்தில் ஐந்தரை மணிலேருந்து ஏழரை மணி அல்லது எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை இந்த பூஜையை இன்றைக்கி செய்யலாம் ஊதுபத்திகள் காட்டிட்டு எல்லாரும் அமர்ந்து நான் சொல்கிற மந்திரத்தை ஒன்றா சத்தமாக சொல்லுங்கள் ஓம் நமோ நமோ வாராகி தாயே ஓம் நமோ நமோ கல்யாணி தாயே ஓம் நமோ நமோ அருள் புரிவாய் தாயே அப்படின்னு மூணே லைன் மந்திரம் எளிமையான மந்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லணும் திரும்ப மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் நமோ நமோ வாராகி தாயே ஓம் நமோ நமோ கன்னியா கல்யாணி தாயே ஓம் நமோ நமோ அருள் புரிவாய் தாயே அப்படின்னு நூற்றி எட்டு முறை கோரசாக சொல்லுங்கள் ஒவ்வொரு முறை மந்திரம் சொல்லும்போது மலர்களால் அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே கலசத்துக்கோ அல்லது அம்மன் முகத்துக்கோ அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே மந்திரத்தை சொல்லிட்டு ஊது ஊதுபத்தி கலப்புறம் காட்டி தண்ணீர் விழாவிட்டு ஒரு சுத்தமான தண்ணீர் வச்சுருக்கணும் அந்த தண்ணீர் விழாவிட்டு அந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வரவங்களுக்கு சர்க்கரை பொங்கலை பழைய பிரசாதமாக கொடுங்க விபூதி பிரசாதமாக கொடுங்க இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் வழக்கம் போல ஏதாவது மந்திரங்கள் பாடல்கள் அம்மன் பாடல்கள் பாட விரும்புகிறவங்க தாராளமாக பாடலாம் மீண்டும் சொல்கிறேன் வர ஒன்பதாம் ஒன் நவராத்திரி ஒன்பதாவது நாள் ஒரு சிறப்பான பூஜை சொல்ல போகிறேன் இதை கேட்டுட்டுருக்கோம் மொத்தவங்களை சொல்லுங்கள் அந்த ஒரு நாள் பூஜை செய்தாலும் மிக சிறப்பாக இருக்கும் ரொம்ப விசேஷமான பூஜை ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே அந்த பூஜையை போட்டுறேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்படி டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்களது மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள் நிச்சயமாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு பதில் தரேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆனந்தமான தோளை சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்